हेलो फ्रेंड्स, वेलकम टू नितीश फैमिली। இன்னைக்கு வீடியோ அப்படிங்கிறது செவ்வாழையோட நன்மைகள் என்ன, செவ்வாழை டெய்லி ஏன் எடுத்துக்கணும், செவ்வாழை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா இல்ல வெயிட் இன்கிரீஸ் ஆகுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட், மாசமா இருக்கும்போது 9 மாசமும் நீங்க டெய்லி ஒரு செவ்வாழை கண்டிப்பா சாப்பிடணும். அது ஏன் அப்படிங்கறது இந்த வீடியோல நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை ஆரம்ப கட்டத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் மேக்ஸிமம் டெய்லி ஒரு செவ்வாழை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கேன். 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் கூட நான் டெய்லி செவ்வாழை மேக்ஸிமம் செவ்வாழை தான் நான் எடுத்திருப்பேன். செவ்வாழை அப்படின்றது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷனே சொல்லலாம். இருக்கிற வாழைப்பழத்துலேயும் பெஸ்ட் ஒன்று அப்படின்னா செவ்வாழை தான். ஏன்னா மற்ற பழத்தோட இந்த பழத்துல கலோரி கம்மி, அதை விட சத்துக்கள் ஜாஸ்தி. செவ்வாழை பழத்தில் உள்ள சத்துக்கள் அப்படின்ற போது விட்டமின் B6, விட்டமின் C அதிகமா இருக்குது. அதே நேரத்துல பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர் கண்டனும் செவ்வாழை பழத்துல அதிகமா இருக்கு. கார்ப்ஸ் அப்படின்ற போது லோ கிளைசமிக் கார்ப்ஸ் அப்படின்வாங்க. அதாவது கிளைசமிக் அப்படின்னா என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்ம லிவர்ல இருக்க இன்சுலின் லெவலை அதிகப்படுத்தாம கட்டுப்படுத்தி வைக்கிறது தான் கிளைசமிக் அப்படின்வாங்க. ஒவ்வொரு ஃபுட்லயும் அந்த கிளைசமிக் வந்து இருக்கும், அது அளவு பொறுத்து தான் மாறும். இதுல இருக்க காப்ஸ் கூட லோ கிளைசமிக் காப்ஸ் தான். சோ நீங்க மார்னிங்ல எம்டி ஸ்டமக்ல கூட ஒரு செவ்வாழை டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருக்கு ஃபீல் பண்ற டேஸ் டெய்லி ஒரு செவ்வாழை எடுத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா அந்த நாள் உங்களுக்கு அமையும். சத்துக்கள் பார்த்துட்டோம். இதனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு அப்படின்றது ஒரு 10 பாயிண்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்ற போது, செவ்வாழையில நம்ம எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். செவ்வாழை சாப்பிட்டா குண்டாயிடும் அப்படின்னு தான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிலாம் கிடையாதுங்க. செவ்வாழை சாப்பிடும் போது நம்மளோட எலும்புகளும் சரி நரம்புகளும் சரி ஸ்ட்ராங் ஆகும். ஒருத்தர் வந்து மசில் ஸ்ட்ராங் ஆகுறது வேற, தொலை தொலன் ஓவரா குண்டாகிறது வேற. ஸோ செவ்வாழை சாப்பிட்டா நீங்க ஸ்ட்ராங்காக தான் ஆவீங்க, ஓவர் குண்டாலாம் ஆக மாட்டீங்க. சோ உங்களோட எலும்புகளை பலப்படுத்தும். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்ற போது நரம்பு தளர்ச்சி. நாளாக நம்ம டயர்டாகும். இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம சீக்கிரமாவே நரம்பு தளர்ச்சி பிராப்ளத்தினால ஆண்மை குறைபாடுகள் கம்மியா இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம சத்தான சாப்பாடு எடுக்காத மாதிரி. நீங்க டெய்லி ஒரு செவ்வாழை எடுக்கும்போது உங்களோட நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே இருக்கவே இருக்காது, கரெக்டான அளவுக்கு கொண்டு வரும். அந்த நாளுக்குள்ள உங்களுக்கு எனர்ஜியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க செவ்வாழை எடுத்துக்கலாம். காலையில நீங்க செவ்வாழை எடுத்துக்கலாம். மூணாவது பாயிண்ட், உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க எல்லா வகையான வாழைப்பழத்தை கம்பேர் பண்ணும்போது செவ்வாழையில தான் கலோரி கம்மி, அதே நேரத்துல பொட்டாசியம் ஜாஸ்தியும். எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். அப்ப டயட் எடுக்கும்போது நம்ம ரொம்ப கம்மியான ஃபுட் எடுப்போம். அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம பாடியும் டயர்டாகும், நம்ம மைண்டும் டயர்டாயிரும். அப்ப இந்த செவ்வாழை என்ன பண்ணும், நம்மளுக்கு அந்த டயர்னஸ் கொடுக்காது. அதே நேரத்துல நம்மளுக்கு வந்து ஹைட்ரேட், என்னோட உடம்பு வந்து தண்ணீர் சத்து இல்லாம ஆயிடும்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா, அந்த நீர் சத்து குறையும் போது என்ன ஆகும், நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். ஸோ அந்த டயர்டாக விடாம நீர் சத்து குறைய விடாம ஹைட்ரேட்ல நம்ம வச்சுக்கோ எப்பவுமே செவ்வாழை. நாலாவது பாயிண்ட் அப்படின்ற போது செவ்வாழையில விட்டமின் B6 சியும் அதிகமா இருக்கு. இது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கவங்க டெய்லி காலையில ஒரு செவ்வாழையை எடுத்துக்கலாம். அஞ்சாவது பாயிண்ட் அப்படின்ற போது இம்யூனிட்டி சிஸ்டம், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற தன்மையும் செவ்வாழையில இருக்கு. ஆறாவது பாயிண்ட் அப்படின்ற போது புற்றுநோய், கேன்சர் வராம தடுக்கிறதுக்குரிய சத்துக்கள் அதிகமாவே செவ்வாழையில இருக்குது. ஏழாவது பாயிண்ட் அப்படின்ற போது செவ்வாழை நம்ம சாப்பிடும் போது செவ்வாழை இருக்கிற பீட்டா கேரட்டின் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகும், நம்ம கண் பிரச்சனைகளையும் செவ்வாழை சரி பண்ணும். எட்டாவது பாயிண்ட் அப்படின்ற போது பொட்டாசியம், மெக்னீசியம் இதுல வந்து அதிகமா இருக்கும்போது நெஞ்சு எரிச்சல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் டெய்லி நீங்க செவ்வாழை எடுத்துக்கலாம். இந்த நெஞ்சு எரிச்சல், வாய்ப்பு, இந்த இடம் ஃபுல்லா உணவுக்குள்ள உணவுக்கும் நீங்க டெய்லி செவ்வாழை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாவே இருக்குது. நைன்த் பாயிண்ட் அப்படின்ற போது வாய் துர்நாற்றம் இருக்குது, ஈர்ல வலி இருக்கு, ஈர்ல வீக்கம் இருக்கு, ஈர்ல ரத்த வடியுது, கல்லு பூசுது அப்படின்றவங்களும் செவ்வாழை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த விட்டமின் ஏ அதிகமா இருக்கும் போது இந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. பத்தாவது பாயிண்ட் அப்படின்ற போது உடல் வந்து அஜீர்ண கோளாறுனால இருக்கிறதுனாலயும், அது மாதிரி நம்ம லிவர் வந்து பிளாட்டி லிவரா கல்லீரல், அந்த கல்லீரல்ல வந்து தேவையில்லாம கொழுப்புகளை சேர விடாம நல்ல ஒரு லிவர் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கும் செவ்வாழை கண்டிப்பா உதவுது. செவ்வாழையோட பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டே போனோம்னா ரொம்ப அதிகமாவே சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அதே நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்துல நம்மளுக்கு ஹீமோகுளோபின் பாயிண்ட் கடகடன் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல நீங்க டெய்லி ஒரு செவ்வாழையும் ஒரு பொமிகிரானேட்டும் மாதுளம்பழமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க டெய்லி காலையில அப்படின்னா உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் எப்பவுமே 12 விட்டு கீழே இறங்கவே இறங்காது, அது கரெக்டான லெவலுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் பீட்,
நம்ம இதயத்தையும் அது வலிப்படுத்தும். செவ்வாறு சாப்பிடும் போது நம்ம ஸ்கின் வந்து லூஸ் ஆகி ஒரு மாதிரி கொண்டு வரும் பாத்தீங்களா, கர்ப்ப காலத்துல அந்த ஸ்கின் அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது. அதுக்கும் நீங்க கண்டிப்பா மாசமா இருப்பவங்க டெய்லி காலையில செவ்வாழை நீங்க எடுத்துக்கலாம். இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு செவ்வாழை. செவ்வாழைனா ரொம்ப காஸ்ட்லி, அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்பிட்ட ஃபுட்டு மாதிரியே இதையும் நம்ம ஒதுக்கிட்டோம். ரொம்ப காஸ்ட்லி எடுக்கக்கூடாது, அட்லீஸ்ட் முடிஞ்சவங்க வாரத்துல 3-4 நாளாவது செவ்வாழை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா கொடுங்க, மாசமா இருக்கவங்க சரி குழந்தை பத்தவங்களும் சரி டெய்லி ஒரு செவ்வாழை எடுத்துக்கலாம். ரெட் பனானாவோட பலன்கள் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். சூப்பரான ஒரு பழம், கண்டிப்பா எல்லாரும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.